ஸ்ரீரங்ககத்தியம் சூர்ணை இரண்டு ஸ்வாத்ம நித்ய நீயாமிய நித்ய தாஸ்யைக ரசாத்ம ஸ்வபாவ அனுசந்தானம் பூர்வக பகவத் அனவதிக அதிசய ஸ்வாம்யாதி அகில குணகண அனுபவ ஜனித அனவதிக அதிசய பிரீத்திகாரித அசேஷ அவஸ்த உச்சித அசேஷ சேஷைதைக ரதிரூப நித்திய கைங்கரிய பிராப்தி உபாய அப்படின்னு ஆரம்பிக்கிறார். போன சூர்ணையில் வந்து கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார் எம்பெருமானார். இந்த சூர்ணையில் எனக்கு வேறு கதி இல்லை, நான் நிறைய தோஷங்கள் கொண்டவன், தோஷங்கள் கொண்ட என்ன எனக்கு சரணாகதி கொடுக்கணும் அப்படின்னு அநாகத அனந்தகால சமிக்ஷாபி அதிருஷ்ட சந்தோரோபாய நிகிலஜந்து ஜாதச்சரண்ய ஸ்ரீமன் நாராயண தவ சரணாரவிந்தம் யுகளம் சரணம் பிரபத்தியே அப்படிங்கிறார். இப்படி தோஷங்களையே உடைய எனக்கு வேறு கதி இல்லை, எனக்கு சரணாகதி கொடுக்கணும் அப்படின்னு எம்பெருமானார் வேண்டும்போது, சரணாகதி வேண்டும்போது ஆழ்வார்கள் இப்படி தான் தன்னை தாழ்த்தி கொண்டார்கள், தோஷங்கள் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எம்பெருமானார் சொல்கிறார், மனஅடக்கம் புலனடக்கம் தவம் தூய்மை பொறுமை நேர்மை ஞானம் வைதிக நம்பிக்கை இது எதுவுமே எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறது. இது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம இதை சொல்கிறவர் எம்பெருமானார். மன அடக்கம் அப்படின்னு சொல்லும்போது நாம் நம்முடைய உஜ்ஜீவனத்துக்காக சம்சாரத்தையே விட்டு சன்னியாசியாகி விசிஷ்டாத்வைத்தத்தை பரப்பிய எம்பெருமானார் வந்து மன அடக்கம் தனக்கில்லைன்னு சொல்லிக்கிறார். புலனடக்கம் இல்லை அப்படின்ற ஒரு ஒரு விவாகம் ஆனப்புறமும் ஒரு பிரம்மச்சாரியாக தன்னுடைய வாழ்க்கையை அனுஷ்டித்தவர், அப்பேற்பட்டவர். புலனடக்கம் வந்து தன்னுடைய கடைசி காலத்திலையும் அனுஷ்டானங்களை விடாமல் ஆந்திரபூர்ணனுடைய மடியில் படுத்துண்டு 10 நாட்கள் வந்து நமக்கு எல்லா சத் விஷயங்களும் சொன்ன அவர் கடைசி கடைசியாக பகவானுடைய தீர்த்தத்தை எடுத்துட்டு வைகுண்ட பிராப்தி அடைந்த எம்பெருமானார். அவர் தனக்கு புலனடக்கம் தவம் இல்லை அப்படிங்கிறார். தவத்துக்கே அவர் தான் வந்து ஆதிசேஷன் அம்சமான அவர் தவத்துக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். 120 வருடங்கள் வாழ்ந்த அத்தனை திவ்ய தேசங்கள்லையும் கைங்கரியம் பண்ண அவர், அவருடைய தவம், அவருடைய இயற்றிய நூல்கள், அவருடைய விசிஷ்டாத்வைத்தத்தினுடைய ஒரு ஒரு எழுச்சி இன்றைக்கும் அந்த தவத்தை நம்ம அனுபவிக்கிறோம். தூய்மை, மன தூய்மை, உடல் தூய்மைக்கு எம்பெருமானாரே ஒரு பெரிய உதாரணம். பொறுமை, பொறுமையோடு இருந்தார் அவர். ஆள வந்தார் தன்னை கூப்பிடும் போதும் நேராக போய் பொறுமையாக இருந்த கடைசி வரைக்கும் அந்த ஸ்ரீரங்க கோவிலினுடைய நிர்வாகம் தன் கைக்குள்ளே வந்து அதுக்கு கைங்கரியங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பொறுமையாக இருந்தவர் எம்பெருமானார். நேர்மை, நேர்மைனா அவருடைய 74 சிம்மாதனாதி வகைகள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கா அப்படின்னா, இத்தனை ஆச்சாரியர்களை வந்து அவர் இது பண்ணி நம்மளுடைய வசிஷ்டாத்வைத்தத்தை பரப்பணும் அப்படிங்கிறது அந்த ஒரு நேர்மையான ஒரு ஞானம். அவருடைய ஞானத்துக்கு என்ன சொல்கிறது, வைதீக நம்பிக்கை. எந்த ஒரு சாஸ்திரத்திலேருந்து ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட பிழகாமல் நடந்தவர் வைதீக நம்பிக்கையில் வந்து எம்பெருமானாருக்கு நிகர் அவர் தான். அவர் சொல்கிற இந்த குணங்கள் இல்லாமல் நான் இருக்கேன்னு வேறு எனக்கு அகிஞ்சன அப்படிங்கிற அகிஞ்சனனா வேறு கதி இல்லை எனக்கு, நீ சரணாகதி கொடு அப்படின்னு. நீ பக்கத்தில் இருக்க பிராட்டியை பார்த்தாலும் சரி, பிராட்டி மூலமாக எனக்கு கொடுத்தாலும் சரி, நேராக நீ பிராட்டியை பார்த்து அவகிட்டேருந்து ஃபீட்பேக் எடுத்துக்கோ அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அவர். எடுத்துட்டு எனக்கு சரணாகதி கொடுக்கணும் நீ அப்படின்னு. திலை தைல வைத்தியாதி அப்படின்னு, எங்களுக்கு தில தைல வதித்தியாதி அப்படின்னா, திலம் அப்படின்னா எள்ளு, எள்ளுக்குள்ளே எண்ணெய் இருக்குது அப்படின்றதையும், அரணிக்கட்டியில் அக்னி இருக்குது அப்படின்றதையும், ஒரு சின்ன விதைக்குள்ள பெரிய ஆலமரம் இருக்குன்றது அதையே தெரியாமல் எங்களுக்கு இந்த சரீரம் இல்லை, இதுக்குள்ளே ஆத்மா, அதுக்குள்ளே பரமாத்மா இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படி எங்களை அதை நினைக்க விடாமல் இந்த சரீரத்தை வந்து ஆத்மா ஆத்மாவை அழுத்தி இந்த சரீரம் வந்து மறைச்சிருது எங்களை அப்படின்னு எம்பெருமானால். ஏன் இது சொல்லணும்னா, எந்த சரணாதி பண்ணாலும் ஒரு மருத்துவர்கிட்டையும் ஒரு வழக்கறிஞர்கிட்டையும் உண்மையை மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். மேன்மையான ஒரு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சரணாகதி அப்படின்ற ஒரு தத்துவத்தின் போது நம்ம நம்மளுடைய தோஷங்களை சொல்லி சரணாகதி பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்லியிருக்கார் அவர். துரத்யய பவன் மாயா திரோஹித ஸ்வயப்பிரகாஷ மம மாயா துரத்ரயா அப்படின்னு பகவான் கீதையில் சொன்ன மாதிரி, என்னுடைய மாயையை நீ தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட மாயன் பகவான், அந்த மாயன்கிட்ட நம்ம மறைக்கலாமா? மம மாயா துரத்ரயா அப்படிங்கிறார் கீதையில். அப்படி எதையும் மறைக்காமல் அனாதி அவித்யா சஞ்சித அனந்த அசக்க விஸ்ரம்சன கர்மபாச பிரகிக்கித அப்படின்னு, கர்மபாசத்தினால பந்தத்தினால கட்டப்பட்ட திருவாய்மொழியில்
ஆழ்வாருன்னு சொல்கிறார், புறமர கட்டி கொண்டு அப்படின்னு. இப்படி இத்தனை ஒரு சஞ்சித கர்மாவும் பிராரப்த கர்மாவும் சேர்ந்து அந்த அதை அடைஞ்ச நான், ஜகத்துக்கே சுவாமியான நீர் எனக்கு சரணாதி கொடுக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த சூர்ணையில்.